வணக்கம் நேயர்களே, தமிழ் சினிமாவில் காணாமல் போன எத்தனையோ நடிகைகளை பற்றி இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் வளம் வந்தாலும் குறிப்பிட்ட நடிகைகளுடைய இடமானது இன்று வரை நிரப்ப முடியாத ஒரு இடமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அவங்க உயிருடன் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சினிமா திரையுலகத்தை விட்டு விலகி இருந்தாலும் சரி, அவங்களுடைய நடிப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேசப்பட்டு தான் வந்திருக்கும். தமிழ் சினிமாவிலையும் அது மாதிரி நிறைய நடிகைகள் இன்று வரைக்குமே மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வராங்க. குறிப்பாக கவர்ச்சி நடிகைகளுக்கு இடமானது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒதுக்கப்பட்டுக்கிட்டே தான் வருது. ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிலட்சுமி, ஜெயமாலினி இவங்க எல்லாமே பிரபலமான கவர்ச்சி நடிகைகளாக வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக அடுத்த காலகட்டங்களில் 80s மற்றும் 90s காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் நடிகை சில்க் ஸ்மிதா அவர்கள் ஒரு பிரபலமான கவர்ச்சி நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்த பணியாக அவங்களுக்கு இணையாக தமிழ் சினிமாவோட பிரபலமான கவர்ச்சி நடிகையாக, குணச்சித்திர நடிகையாக, ஒரு கதாநாயகியாக வளம் வந்தவங்க தான் நடிகை டிஸ்கோ சாந்தி. இவங்களுடைய திரைப்படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சது. ஒரு திரைப்படத்தில் கவர்ச்சி கதாநாயகி அப்படின்னு சொன்னாலே சில்க் ஸ்மிதா தான் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நிலையை மாற்றி டிஸ்கோ சாந்தி அவர்களும் நிறைய திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்தாங்க. கதாநாயகியாக இருந்துக்கிட்டே இந்த அளவுக்கு கவர்ச்சி காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னால் அது டிஸ்கோ சாந்தி அவர்களால் மட்டும்தான். அந்த அளவுக்கு நிறைய திரைப்படங்களில் ஒரு கவர்ச்சி நாயகியாக வளம் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தளிச்சிருக்காங்க. 80s 90s காலகட்டங்களில் முன்னணி நடிகர்களுடைய நிறைய திரைப்படங்களில் இவங்க ஒரு பாடலுக்கு நடனமாடியிருக்காங்க. முக்கியமான கதாபாத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்திலேயே இவங்களுடைய குடும்ப கஷ்டத்தின் காரணமாக தான் இவங்க சினிமாவுக்கு நடிக்க வந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கதாபாத்திரமும் கவர்ச்சி கதாபாத்திரமாகத்தான் கிடச்சிருக்கு. வேறு வழி இல்லாமல் எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக இவங்க நிறைய கேலி, கிண்டல்கள், அவமானங்கள் எல்லாத்தையுமே சந்திச்சிருக்காங்க. இது அத்தனையும் கடந்து ஒரு நல்ல நடிகையாக தமிழ் சினிமாவில் வளம் வந்தாங்க. இந்த ஒரு சூழலில் தான் பிரபலமான தெலுங்கு நடிகரான ஸ்ரீஹரி அவர்களை காதலித்து கடந்த 1996 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தெலுங்கு நடிகர் ஸ்ரீஹரி அவர்கள் தெலுங்கு சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருந்தார். நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. தமிழ்லையும் ஒரு சில திரைப்படங்களில் தலையை காட்டிட்டு போயிருக்காரு. இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த வேட்டைக்காரன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் முக்கியமான போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சார். இவங்க இரண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் இருந்தாங்க. தமிழ் சினிமாவோட பிரபலமான கவர்ச்சி நடிகையாக இருந்த டிஸ்கோ சாந்தி அவர்கள் ஸ்ரீஹரி அப்படிங்கிற நடிகரை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சினிமா திரை பக்கமே அவங்க தலையை காட்டலை. டிஸ்கோ சாந்தி அவர்களுடைய தந்தையான எல் ஆனந்தன் அவர்களும் தமிழ் சினிமாவோட பழம்பெரும் நடிகர்களில் ஒருவராக வளம் வந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வாரிசு நடிகையாக அறிமுகமாகி அதுக்கப்புறமா கவர்ச்சி கதாபாத்திரங்கள் மட்டுமே கிடைச்சதுனால தமிழ் சினிமாவோட கவர்ச்சி நடிகையாக வளம் வந்தாங்க. தெலுங்கு நடிகரான ஸ்ரீஹரி அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க சினிமா துறைக்கு முழுக்கு போட்டாங்க. சினிமாவில் அதுக்கப்புறமா அவங்க நடிக்கவே இல்லை. இவங்களுடைய 3 குழந்தைகளையும் பார்த்துக்கிற பொறுப்பு இவங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இவங்களுடைய துரதிருஷ்டவசமோ என்னமோ இவங்களுடைய பெண் குழந்தை 4 மாதத்திலேயே உயிரிழந்து போயிருக்கு. அதுக்கப்புறமா இவருடைய கணவரும் உயிரிழந்து போன ஒரு பரிதாபமான சம்பவமானது நடந்திருக்கு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் தான் இவருடைய கணவரும் தெலுங்கு சினிமாவோட பிரபல நடிகருமான ஸ்ரீஹரி அவர்கள் உயிரிழந்து போன ஒரு பரிதாபமான செய்தி வெளியாச்சு. இவருடைய கணவரின் மறைவுக்கு பின்னால் இவங்க மிகப்பெரிய துன்பத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அதுக்கப்புறமா போதைக்கு அடிமையாகி மதுப்பழக்கம், புகைப்பழக்கம் மற்றும் வேறு விதமான போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமான சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்க அதில் இருந்து மீண்டு வந்து அவங்களுடைய மகன்களுடைய எதிர்காலத்தை முழுக்க முழுக்க கணக்கில் வச்சு அதுக்கப்புறமா வாழ ஆரம்பித்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க செய்த அந்த தவறுகள் எல்லாத்தையுமே எண்ணி அதுக்கப்புறமா அவங்க வருந்தி அவங்களுடைய மகளின் எதிர்காலத்துக்காக நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. இறந்து போனால் அவருடைய 4 வயது மகளான அக்ஷரா அவர்களுடைய பேரில் ஒரு ஃபவுண்டேஷனாக ஆரம்பித்தாங்க. அந்த என்ஜிஓ மூலமாக இன்றைக்கி நிறைய கிராமப்புற மாணவர்களுடைய கல்விக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமீப காலமாகவே இவர்களுடைய அந்த என்ஜிஓவிலிருந்து வெளியாகிற புகைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் பரவிக்கிட்டு இருக்கு. கவர்ச்சி நடிகைகள் அப்படின்னு சொன்னாலே அவங்க தவறானவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பழக்கமானது நிலவிக்கிட்டு இருக்கு தமிழகத்தில். ஆனால் அதை மாற்றும் விதமாக டிஸ்கோ சாந்தி அவர்களுடைய என்ஜிஓவிலிருந்து வெளியாகிற ஒரு சில தகவல்கள் இன்றைக்கி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பலரும் இதுக்கான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. நடிகை டிஸ்கோ சாந்தி பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.